காடு. அந்த காட்டில் நான்கு மாடு திரிந்தன. அந்த நான்கு மாடுமே ஒற்றுமையாகவே இருக்கும். அந்த ஒற்றுமையை காமிக்கும் நாளும் வந்தது. ஒரு நாள் சிங்கம் நான்கு மாடையும் வேட்டையாட வந்தது. அந்த நான்கு மாடும் சிங்கத்தை முட்டி துரத்தியது. அந்த நான்கு மாட்டுக்கும் தலகணம் வந்தது. சிங்கத்தையே நான் தான் அடித்து துரத்தினேன் என்று நான்குக்கும் சண்டை வந்தது. அப்போது ஒவ்வொன்றாய் ஒவ்வொன் பக்கமாய் திசை மாறி போனது. அதை பயன்படுத்தி கொண்ட சிங்கம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாள் வேட்டை உணவாக சாப்பிட்டு கொண்டிருந்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது குழந்தைகளா? ஒற்றுமையும் இருக்கணும், அதோட தலகணம் இருக்கவே கூடாது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், சரியா? நன்றி குழந்தைங்களா.